அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மூலிகை குளியல் பற்றி பார்க்க போகிறோம். ஹெர்பல் பாத் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்பை வந்துட்டு குளிர்ச்சிப்படுத்தும், அதே சமயத்தில் தோல் நோய்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு ஒரு 5 விதமான மூலிகையை பயன்படுத்தி இந்த குளியல் எடுக்க போகிறோம். வேப்பிலை. வேப்பிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேப்பிலை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வேப்பிலை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் செம்பருத்தை இலை. இந்த செம்பருத்தை இலையை நம்ம பயன்படுத்துகிறதால நமக்கு ஒரு ஃபோமிங் எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த மாதிரி மூலிகை குளியல் போடும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி மூலிகையை அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த டைமிங்கில் நமக்கு ஒரு ஃபோமிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த செம்பருத்தை இலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் நம்ம செம்பருத்தி பூவும் சேர்த்துவே நம்ம ஆட் பண்ணிக்கணும். செம்பருத்தி பூ, செம்பருத்தை இலை ரெண்டுமே வந்துட்டு இந்த மூலிகை குளியல் எடுக்கும்போது ஒரு ஃபோமிங் எஃபெக்ட் இருக்கும். நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் செம்பருத்தி இலையுமே எடுத்துக்கணும், சேம் டைம் செம்பருத்தி பூவும் எடுத்துக்கணும். அடுத்து நாகமல்லி. நாகமல்லி அப்படிங்கிற இந்த மூலிகையானது உங்களுக்கு ஒரு சோரியாசிஸ் இருக்குது, எக்ஸிமா இருக்குது, இல்லை படர்தாமரை இருக்குது, அந்த மாதிரியான ஒரு தோல் நோய்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கற்றாழை ஜெல். கற்றாழை ஜெல்லுமே ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 5 மூலிகையை பயன்படுத்தி நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மூலிகை குளியல் எடுக்கிறதுக்கு அரைச்சிக்கணும். அம்மியில் அரைச்சாலும் ஓகே தான், மிக்சியில் அரைச்சாலும் ஓகே தான். பட் அம்மியில் அரைக்கும்போது அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துட்டு கொஞ்சம் கிளியராக ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் மிக்சியில் அரைச்சா கூட ஓகே தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாமே நல்லா வந்துட்டு அரைச்சிக்கிறோம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணுறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் நல்லா வந்துட்டு ஊற வைக்கிறோம். நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம குளித்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியல் ரிசல்ட் கொடுக்கும். நம்ம வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு மூலிகை குளியல் எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மூலிகை குளியல் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஹேர் லாஸ், டேண்ட்ரஃப் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நல்லா கியூர் ஆகும். சேம் டைம் ஸ்கின் டிசீசஸ், ஸ்கின் ரெஜுவினேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.